السلام عليكم ورحمة الله وبركاته தினமும் ஓர் உபதேசம் என்னுடைய தந்தை எனது விருப்பமின்றி எனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார் என்று ஒரு கன்னிப்பெண் கூறியதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்திருமணத்தை முறித்து விடலாம் அல்லது தொடரலாம் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு நூல் அபூ தாவூத் ஹதீஸ் எண் 2091 அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெண்ணின் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்வது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது பெற்றோர்கள் நம்முடைய மகள்தானே நம்முடைய கருத்திற்கு அவள் மாற்றமாக பேசுவாளா என்பது போன்ற வார்த்தைகளையும் தவறாக பிள்ளைகளின் மீது வைத்துள்ள நம்பிக்கையையும் அடிப்படையாக வைத்து பெண்ணின் சம்மதமே இல்லாமல் திருமணம் பேசி விடுகிறார்கள் சில இடங்களில் திருமணமும் நடைபெற்று முடிந்து விடுகிறது ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கன்னிப்பெண் தன்னுடைய தந்தை தனது விருப்பம் இல்லாமலேயே தனக்கு திருமணம் செய்து விட்டதாக கூறிய பொழுது விரும்பினால் அந்த திருமணத்தை முறித்து விடலாம் விரும்பினால் தொடரலாம் என்றே கூறினார்கள் அதாவது பெண்ணின் சம்மதம் இல்லாமல் திருமணம் நடத்தினால் அந்த திருமணத்தை முறித்து விடுவதற்கு மார்க்க ரீதியாக வழி இருக்கிறது என்பதையே இந்த உபதேசம் தெளிவுபடுத்துகிறது மேலும் இந்த ஹதீஸில் கன்னிப்பெண் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கன்னிப்பெண் என்று சொன்னால் இதுவரை திருமணம் என்றால் என்ன என்பதை அவள் சந்திக்காதவள் எனவே அவளுக்கு அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி அவளிடத்தில் எப்படி நாம் அனுமதி கேட்பது என்று பெற்றோர்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்படலாம் வேறு பல ஹதீசுகளில் விதவையாக இருந்தாலும் கன்னிப்பெண்ணாக இருந்தாலும் அவளுடைய சம்மதம் பெறாமல் திருமணம் செய்து வைக்க வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இன்னும் விரிவாகவும் தெளிவாகவும் உபதேசம் செய்கிறார்கள் புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்